குடும்பத்துல இருந்து எல்லாரும் இப்ப வெளியில வந்ததாங்க பெரிய பிரச்சனை. அவங்க அவங்க அந்தந்த இடத்துல இருந்து அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்க்கை, நானே தப்புதான், நானே படிப்புக்காக வெளியே வந்திருக்கேன், தப்புதான், இது வரக்கூடாதுதான். ஏன் வரணும்? நம்ம ஊர்ல இல்லாத படிப்பா? ஏன் வெளியே வந்திருக்கிறோம்? பஸ் போக்குவரத்து இதுதான் காரணம், வேற ஒன்றும் காரணம் இல்ல. இந்த டயத்துக்கு ஒரு NCCல சேர்றோம், ஒரு ஏதாவது ஒரு விளையாட்டுல சேர்றோம்னா அங்க சேர முடியல. அங்க கிராமங்கள்ல அந்த மாதிரி ஒரு பயிற்சி இப்ப இருக்க மாட்டேங்குது. இதே டவுனுக்குள்ள இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கு. அதுக்காக தான் நாங்க வெளியே வரமே ஒழிய மற்றபடி படிப்பு தரம் குறைவு கிடையாது. இன்றைக்கு நடத்துகிற ஆசிரியர் அனைவருமே நன்றாக தான் நடத்துறாங்க. இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து போறவங்க தான் இன்ஜினியரா இருக்காங்க, இன்ஜினியர்ல படிக்கிறவங்க தான் வெளிநாட்டுக்கே போயிருக்காங்க. அப்ப நம்ம மனித வளத்தை, நம்ம மனித வளத்தை கொண்டு போய் வெளிநாட்டுல கொடுக்குற அளவுக்கு நமக்கு திறமை இருக்குதுல்ல, ஏன் நம்ம நாட்டுல கொடுக்க முடியாதா? இன்னும் சொல்லுவாங்க, தென்னமரத்தை வச்சவன் தின்னுட்டு சாவான், பனைமரத்தை வச்சவன் பார்த்துட்டு சாவானு. இப்ப அப்படி இல்லைங்க, இயற்கையே ஒண்ணு ஒண்ணு தென்னை மரம் வச்சவன் கூட தின்னுட்டு சாகுறதுங்க. தென்னை மரம் வளர்றதுக்குள்ளேயும் செத்துறோம்.